எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் பேக் டு மை சேனல் மேட்ச் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டருக்கு இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஈவெண்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் நைட் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். யூஎஸ் வந்ததுலேருந்து டிராஃபிக்குன்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், டிராஃபிக் அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் இதை டிராஃபிக்குன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பட் இங்கே வந்து இதுதான் டிராஃபிக்கு. ஒரு லைனில் போயிட்டுருக்கவங்க அந் மற்ற லைனுக்கு மாறி மாறி வர்றது கூட கிடையாது. ஏன் இந்த டிராஃபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு தனி லேன் இருக்குது, எமர்ஜென்சி லேன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஆம்புலன்ஸு, ஃபயர் ட்ரக் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அணிக்கும் போச்சு. எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, அந்த எமர்ஜென்சி லேனுக்கு யாருமே போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த ஊரில் வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன ஆக்சிடெண்ட் தான். இந்த ஊரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் லேனுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் லேனுன்னு சொல்லிட்டு. அங்கே தான் வச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க். அங்கே தான் வந்து ஈஸ்டர் இவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அங்கங்கே நின்றுட்டு எக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய பாப்பாவும் அங்கங்கே எல்லா எக்கையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு சில கேம்ஸும் அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வச்சுருந்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கிட்ஸ்லாம் விளாண்டாங்க. என்னோடய பாப்பா குட்டி பாப்பானால அவங்களால இதெல்லாம் விளையாட முடியல, கையில் வச்சிருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஸ்ட்ராலில் உட்கார வச்சதுக்கு அவ்வளோ கோவம் என்னோட பாப்பாவுக்கு. என்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஸோ எக்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா சாக்லேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு அதுதான் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த எக்கையே வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ போகிற வரவங்ககிட்டலாம் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அங்கே முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோம். பயங்கர ஆட்டம். தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி என்னோடய பாப்பா கீழேருந்து தான் நான் மேலே ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆட்டம். இவளை பார்த்து மற்ற பசங்களும் வந்து கீழேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயந்தி அக்கா வீட்டுக்கு போனாலே வந்து நல்ல சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. அன்னைக்கு வந்து வெளியே வேற வாங்கியிருந்தாங்களா, நல்லா சாப்பிட்டோம் அன்னைக்கு.
மறுநாள் வந்து பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் நாங்கள் இந்த வாட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போகல, ஏன்னா நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக பாப்பா தூங்கிட்டாளா, ஸோ விட்டுட்டு நாங்கள் அப்படியே தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்து போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா பாட்டு போட்டுட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஜெயந்தி அக்கா ஃப்ரெண்டு வந்து அவங்க பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது, ஸோ அவங்க யூஸ் பண்ண வாக்கர் வந்து பாப்பாவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா. ஆனால் கிளம்பும் போது தான் வந்து பாப்பா ரொம்ப அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. கிளம்புறதுக்கு அவளுக்கு மனசே வரல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா, அங்கேக்கும் இங்கேக்கும் ஆடிக்கிட்டே இருந்தா. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் போச்சு எங்கள் 2 நாள். 2 நாளுமே வந்து சூப்பர் ஃபன்னாக போச்சு, நல்லா கதை பேசினோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவுமே ரொம்ப நல்லா என்கேஜ்டாக இருந்தாள் ஃபுல்லாக 2 நாளுமே, அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. ஸோ இதே போல் என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ்க்கும். பை காய்ஸ், டேக் கேர்.